ஒரு கடிதம் மூலம் மின்வாரிய அதிகாரிகளை அலர விட்டுள்ள திருப்பூரை சேர்ந்த 25 வயதாகும் சாமானிய இளைஞனுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. பலருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். கிணற்றை காணவில்லை என்ற வடிவேலு காமெடியை நினைவுபடுத்துகின்றது இந்த இளைஞரின் நூதன நடவடிக்கை. லோகநாதன் என்ற இந்த இளைஞர் திருப்பூர் அவினாசியை சேர்ந்தவர். சொந்தமாக இடம் வாங்கி அதில் வீடு கட்டி வந்துள்ளார். வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு மின்வாரியத்தை அணுகிய போது ஒரு மாதமாக அலையவிட்டு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக 50,000 வரை அதிகாரிகள் கேட்டதாக கூறப்படுகின்றது. உடனே லோகநாதன் திருப்பூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவண பிரகாஷ் என்பவரை அணுகி லஞ்சம் கொடுக்காமல் எப்படி மின் இணைப்பை பெறுவது என கேட்டுள்ளார். சரவண பிரகாஷின் ஆலோசனைப்படி அரசு நிர்ணயித்த 3,000 ரூபாயை செலுத்தி மின் இணைப்பை பெற மின்சார வாரிய இணையதளத்தில் கடந்த ஜூன் மாதம் 25 ஆன்லைனில் பதிவு செய்துள்ளார் லோகநாதன். மின் வாரிய அதிகாரிகள் இடத்தை ஆய்வு செய்ய வந்துள்ளனர். மின்கம்பம் நட வேண்டும் அது இது என பல காரணங்களை கூறி அரசு நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக 50,000 வரை கேட்டதாக கூறப்படுகின்றது. நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை என கூறிய லோகநாதன் அரசு நிர்ணயித்த டெபாசிட் தொகையை மட்டும் செலுத்தியுள்ளார். மின் வாரிய சட்டப்படி விண்ணப்பித்த 60 அவருக்கு மின் இணைப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்ட கூடுதல் பணம் கொடுக்காததால் 4 ஆகியும் லோகநாதனுக்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 7 லோகநாதனுக்கு மின் வாரியத்தில் இருந்து ஒரு செய்தி வருகின்றது. அதில் உங்கள் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டது, இதுதான் உங்கள் சர்வீஸ் எண், மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விட்டதால் தங்களின் விண்ணப்பம் நிறைவு பெற்றது என லோகநாதனுக்கு தகவல் வருகின்றது. நமக்கு தெரியாமல் நமது இடத்தில் மின் இணைப்பு ஏதும் கொடுக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்துள்ளார் லோகநாதன். எங்கு தேடியும் மின்சார மீட்டரையோ மின் இணைப்பு கம்பங்களோ காணவில்லை. சமூக ஆர்வலர் சரவண பிரகாஷை மீண்டும் அணுகியுள்ளார் லோகநாதன். சரவண பிரகாஷின் ஆலோசனைப்படி இல்லாத மின்சார இணைப்பிற்கு தனக்கு ஒதுக்கப்பட்ட சர்வீஸ் எண்ணை வைத்து பில் கட்டி அதற்கான ரசீதை பெற்றுக் கொண்டுள்ளார் லோகநாதன். இதுதான் அந்த ரசீது. இங்குதான் லோகநாதனுக்கு உதிக்கின்றது வடிவேலு காமெடி ஐடியா. பின்னர் எங்கும் அலையாமல் ஆன்லைனிலேயே காவல்துறையில் ஒரு புகாரை பதிவு செய்கின்றார். ஐயா, எனக்கு 7 எனது வீட்டிற்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டதாக மின்வாரியத்தில் இருந்து தகவல் வந்தது. இதுதான் எனது மின்சார இணைப்பு எண், இதோ அதற்கான ஆதாரம். எனது வீட்டிற்கு சென்று போய் பார்த்தேன், அங்கு மின்சார கம்பிகளையும் மீட்டரையும் காணவில்லை. இதை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். மின்சார வாரியத்தில் கேட்டதற்கு சரியான பதில் இல்லை, எனவே மின்சார வாரியம் எனது வீட்டில் பொருத்திய மீட்டரை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என லோகநாதன் புகாரை பதிவு செய்துள்ளார். லோகநாதனின் புகார் காவல்துறையிடம் இருந்து மின்சார வாரியத்துக்கு பறந்தது. சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய அதிகாரிகளை அலறவிட்டது. அடுத்த நாளே மின் இணைப்பு கொடுக்க 50,000 வரை கேட்ட மின்வாரிய ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு லோகநாதனை தொடர்பு கொண்டு, சார் உங்க வீட்டுக்கு லைன் கொடுக்கணும், இப்ப உடனே வாங்க சார் என மீண்டும் மீண்டும் பதறிக்கொண்டு அழைத்துள்ளனர். லோகநாதன் செல்லாத நிலையில் லோகநாதன் வருவதற்கு முன்னரே அவசரமாக அவரது வீட்டில் மின்கம்பங்களை நட்டு வயரிங் செய்து மீட்டரை பொருத்தி மின்சார இணைப்பை கடந்த 15 கொடுத்துள்ளனர் மின்வாரிய அதிகாரிகள். ஒரு மாதமாக அலைந்தும் வராத அதிகாரிகளை வீட்டில் இருந்தபடியே தட்டிவிட்டு ஒரே ஒரு புகாரில் வரவழைத்த இளைஞனுக்கு சமூக ஆர்வலருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சாமானியன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதையும் அதுபோன்ற கட்டமைப்பும் தமிழகத்தில் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் உணர்த்துகின்றது இந்த சம்பவம். சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.